ஹாய், எனக்கு ஒரு 1 மந்த் கழித்து இப்போ தான் வந்து டைம் கிடச்சிருக்கு. ஸோ என்னோடய பிளான்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி ரீ அரேஞ்ச் பண்ணுறேன். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னன்னு தெரியல, இது வந்து கொஞ்சம் காஞ்சி போச்சு. ஸ்னேக் பிளான்ட்டு இதுவும் கொஞ்சம் காஞ்சி போகிற மாதிரி இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இந்த பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டும் காஞ்சி போகிற மாதிரி இருக்குது. தண்ணி ஜாஸ்தி அடித்தா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அதனால் எல்லாத்தையும் இன்றைக்கி உட்காந்து என்னோடய செடிஸ்க்கு எல்லா செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கணும். எனக்கு கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து பத்தில் மண்ணெல்லாம் ஃபுல்லாக களிமண்ணாக போட்டு தராங்க கொண்டு போனோம். அதனால் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி நானே உட்காந்து பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் எல்லாமே நம்மளே பண்ணால் எப்படி, யாருக்கா வேலை கொடுக்கணும்ல, அவங்களும் சம்பாதிக்கணும்ல. அதனால் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு இந்த மாட்டு வண்டியில் போவாங்க இல்லையா, மண்ணெல்லாம் போட்டுட்டு இது பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு அந்த கூப்பிட்ருக்கேன். அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஆக்டிவிட்டி மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ இதெல்லாம் என்னோடய இன்டோர் பிளான்ஸ் ஃபுல்லாக. இதெல்லாம் ரொம்ப நாளாச்சு வாங்கி, ஆனால் வளரவே இல்லை. இல்லைம்மா, இது ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் வளரல. ஐயோ, எப்படியே இது வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. இதே ஐயோ, ஏன் இவ்வளோ டைட்டாக போட்டு கட்டி விட்டீங்க? இது இது உடைய போகுது. இதுவும் எனக்கு ஒரு ஃபேவரட்டான பிளான்ட்டு, பாம் ட்ரீ. இதுவும் ஒரு இன்டோர் பிளான்ட். இது செங்கோலியம். எல்லாம் ரொம்ப நல்லா பெருசாக வந்தது. நம்ம ஸ்வீட்டு ரவுடி பேபி இருக்கால, அவள் வந்து ஃபுல்லாக கடித்து மொத்தமாக நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு வந்தது. மேடம் கடித்து விட்டாங்க. இது வந்து என்னோடய பிரியாணியோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். ஃபுல்லாக மண் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து இப்போ வைக்கிறவங்க எல்லாம் ஃபுல்லாக களிமண் களிமண்ணாக போட்டு வைக்கிறாங்க. ஸோ இவர் வந்து நல்ல மண் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னம்மா பண்ணுறீங்க? தண்ணி எடுத்து இந்த பக்கம் வச்சுருங்க. அது இன்டோர் பிளான்ட். ஆமாம். ஸோ இது வந்து அம்மா நிறைய மெடிசனல் பிளான்ட் வச்சுருப்பாங்க. வெத்தலை, வெத்தலையுமே ஒரு மெடிசனல். சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சளிக்கு மிளகு வச்சு, ஒரு 5-6 மிளகு வச்சு, ஒரு வெத்தலையில் வந்து அதுக்கப்புறமா இது துளசி, துளசி வச்சு அப்புறம் கற்பூரவல்லி வச்சு சாப்பிட்டா சளி ரொம்ப நல்லா கேட்கும். அதனால அம்மா வந்து தான் பண்ணி கொடுப்பாங்க. அது மல்லி, இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் இருக்குல்ல, இது வந்து செம்பருத்தி, நல்லா மரம் மாதிரி வந்துருக்கு. இது வந்து கருவேப்பிலை, கருவேப்பிலை. ஸோ நல்லா இந்த இடத்துல எலுமிச்சப்பழம் இருக்குது. இது எலுமிச்சப்பழம், நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ சளிக்கெல்லாம் வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து மருந்து, எங்களோட மருந்து இது தான். சிரப்பெல்லாம் குடிக்க மாட்டோம், மாத்திரையும் சாப்பிட மாட்டோம். இப்போ ஃபீவர் வந்தால் மாத்திரம் டாக்டர்கிட்ட போகிறது இல்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறதில்ல. ஸோ இந்த மெடிசினல் பிளான்ட்ஸ்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில். ஆக்சுவலி இந்த ரோஸ் செடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணி கீழே வரைக்கும் விட்டால் திருப்பியும் நல்லா வந்து ஒரு 5 அண்ட் ஹாஃப் ஃபீட் வரைக்கும் இந்த செடி வளரும். இது என்ன அப்படின்னா ரொம்ப அழகாக சூப்பராக பூ பூக்கும். கிட்டத்தட்ட ஒரு டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 10-15 பூ பூக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பூ ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ ஒரு பூ இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு செடி இது. த நாட்டி கேர்ள், சீதிஸ்கல், சீதிஸ்கல் நம்பர் 1 திருட்டுமுள், சீதிஸ்கல், சீதிஸ்கல் நம்பர் 1 என்ன திருட்டுமுள், சீதிஸ்கல், சீதிஸ்கல் நம்பர் 1 திருட்டுமுள். நாட்டி கேர்ள் என்ன பண்ணுவா, கட்டி போட்டு போனா வீட்டில் இல்லைன்னா தனியாக மேடம் இருந்தாங்கன்னா கோவம் வந்து டான்ட்ரம்.
செம்ம டான்ட்ருக்குதோ இந்த பொம்மையெல்லாம் உடச்சி போட்டு அந்த மாதிரி அழகழகாக பொம்மை வச்சுருந்தேன். இது அப்புறம் இது இதெல்லாம் பொம்மையெல்லாம் உடச்சி உடச்சி விட்டான் ராஸ்கல். இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாமே சக்குலன்ட்டு. இது வந்து ஜேடு, ஜேடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாட்டாக நான் செத்து போயிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி நான் வாங்கி வச்சுட்டே இருப்பேன். பட் இன்னும் எனக்கு அந்த பக்குவம் தெரியல எனக்கு, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால வாங்கி வைப்பேன். மணி பிளான்ட் வந்து ரொம்ப நிறைய வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாக க்ரீனு, அப்புறம் இது இது இந்த மாதிரி க்ரீனு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கெலட்டன் சொல்லுவாங்க, ஸ்கெலட்டன். இது வந்து மணி பிளான்ட், இது வந்து மணி பிளான்ட் ரகம் தான். இது வந்து இந்த மாதிரி இருக்கும், டிசைனே இப்படி தான் இருக்கும். அப்புறம் இது வந்து இதுவும் மணி பிளான்ட். சி கலர்ஸ் எனக்கு. ஸோ எங்கள் மணி பிளான்ட் பார்த்தாலும் வித்தியாச வித்தியாசமாக பிடிச்சிட்டு வந்து வேணாம். அப்புறம் இது ஒரு மணி பிளான்ட், இதில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். அப்புறம் இது வந்து போன்சாய், இதெல்லாம் இப்போ கொஞ்சம் குத்தி கலரி நல்லா சரி பண்ணி வைக்கணும். ஸோ மணி பிளான்ட் மட்டும் நிறைய எனக்கு நிறைய வித்தியாச வித்தியாசமாக இருக்கிறதுனால பிடிக்கும். அதில் இங்கே கூட வச்சுருப்பேன் நான், இந்த இடத்துல வச்சுருப்பேன், இங்கே இருக்கும். ஸோ இது வந்து வேறு வெரைட்டி, நிறைய வெரைட்டி வச்சுருப்பேன் நான். ஸோ அதில் இது ஒரு வெரைட்டி. அப்படியே பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் போகும் என்னோடய மணி பிளான்ட். பில்டிங் ஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இது என்னோடய தோட்டம். இது இல்லாமல் வீட்டுக்குள்ளே நிறைய இன்டோர் பிளான்ஸ் வச்சுருப்பேன். இப்போ அதுலேயும் பாதி எடுத்தாச்சு, அதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயும் நிறைய, இது வந்து செங்கோனியம், இது அப்புறம் என்ன சொன்ன மாதிரி மணி பிளான்ட் சி, அப்புறம் இது வந்து ஸ்னேக் பிளான்ட். இது ஒரு வழியாக ஆல் செட். திருப்பியும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக வச்சாச்சு. செங்கோனியம் இதுதான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளருது. ஏன்னா நம்ம ஸ்வீட்டு வந்து கடிச்சு கடிச்சு விட்றா. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மான்ஸ்டரா ஸ்னேக், ஸ்னேக் பிளான்ட். என்ன ஃபால்ட்டுன்னு தான் தெரியல, இல்லை ஏன் இது வாடுது. தண்ணி ஊற்றுனாலும் அழுகி போகுது, தண்ணி ஊற்றுறனாலும் அப்படி இதாகுது, ட்ரை ஆகுது. இது பியூட்டிஃபுல், நீங்கள் தண்ணி ஊற்றுனாலும் பரவாயில்ல, தண்ணி ஊற்றுனாலும் பரவாயில்ல, ரொம்ப அழகாக அப்படி நிற்கும்.